நம்ம அம்மாவுக்கு சொத்து உரிமை கொடுத்தது திமுக. நமக்கெல்லாம் படிப்புலையும் வேலையிலையும் இடஒதுக்கீடு கொடுத்தது திமுக. சமத்துவபுரம், உழவர் சந்தை, சுய உதவிக்குழுன்னு திமுகவுடைய திட்டங்களால பலன் பெறாத ஆளே தமிழ்நாட்டில் இல்லைன்றதுதான் கடந்த 40 வருஷங்களா உள்ள நிலைமை. அட, அதையெல்லாம் விடுங்க. நம்ம தலைமுறைக்கு முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான கல்வி கடன் கொடுத்தது திமுக. அன்னைக்கு படிக்கிற வயசுல பணத்தோட அருமை தெரியாது, ஆனா கல்வி கடன்கள் மூலமா படிச்சு மேல வந்த நாம மனசாட்சியை தொட்டு யோசிச்சு பார்ப்போம். அரசாங்கம் கொடுத்த அந்த கல்வி கடன் அன்னைக்கு நம்மள பெத்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய விடுதலையை கொடுத்திருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல எளிய பின்புலத்திலிருந்து படிச்சு மேல வந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் திமுக நேரடியா ஏற்படுத்தி இருக்க வளர்ச்சிய கச்சி சொல்லி காட்ட வேணாம். நமக்கு தெரியும்ல, இதையெல்லாம் மக்களுக்கு கூட சொல்ல தேவையில்லை, அவங்களுக்கு தெரியும். ஆனா மாற்றத்தை கொண்டு வரேன்னு சொல்றவங்களுக்கு உரைக்கிற மாதிரி சொல்ல வேண்டியிருக்கேன். திமுக செஞ்சு முடிச்ச சாதனைகளை படிச்சு பார்க்கவே அவங்களுக்கு எல்லாம் மூச்சு வாங்கும். வாய் மட்டும் இருந்தா போதும், என்ன வேணா சொல்லலாம். ஆனா ஆட்சியில உட்காந்து சொன்னதையெல்லாம் செஞ்சு காட்டினது தமிழ்நாட்டுல ஒரே கட்சி தான், அது திராவிட முன்னேற்ற கழகம். திமுக தமிழர்களை ஏற்றுவிட்ட ஏனி.